நம்ம மனமே ஊரில் நடத்தக்கூடிய இந்த நிஷ்டை வகுப்பு பயிற்சி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சசங்கம் இது மாதிரியான இரண்டு வகுப்பு நிலை பதிவுகள் வந்து நம்ம வலைதளத்தில் வந்து பதிவிடுறோம் சித்தேவிதத்தை பெற்றவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு சித்தேவத்தை பெறாதவர்களும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு வித்தை தெரிந்தவர்களுக்கு இந்த வித்தையினுடைய அவர்களுடைய அனுபவத்துக்கு தகுந்தாற்போல் இதனுடைய அர்த்தங்கள் புரியும் வித்தை பெறாதவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் இருக்கும் அதனால் இந்த பதிவில் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதோ அவர்கள் அதோடு பயணிக்கலாம் உடன்பாடு இல்லாதவர்கள் அவனேஸ்பிப்புன்னு ஒரு இது கொடுத்துருப்பான் அதை நகர்த்திட்டு அவங்க அடுத்த வேலைக்கு சென்று விடலாம் அந்த நேரத்தை அவர்கள் ஜெபித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னா ஒரே வகுப்புல ஒரே வார்த்தையில முழு ஞானத்தையும் நாம விளங்க வைக்க முடியாது அது நடந்திருந்தால் அது சாத்தியமாக இருந்தால் இத்தனை மகான்கள் சித்தபூர்ஷர்கள் தேவையும் இருந்திருக்காது அதனால் காலம் இன்னும் மாறுவதனால் இது போன்ற வகுப்புகள் இன்னும் மாறி மாறி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் ஏற்புடையவர்கள் ஏற்கட்டும் நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறோம் சரியா இந்த அபிமானம் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம நிஷ்ட வகுப்பில் வந்து போன தடவை பகவதம் பற்றி பார்த்தோம் அதில் நிறைய அர்த்தங்கள் இது பண்ணி பார்த்தோம் வேதவியாசர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிசி வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினவர் வேதங்களின் சாராம்சத்தை எடுத்து சொன்னவர் வேதங்களின் சாராம்சன்றது அறிவு சார்ந்தது சாமி வேதம்ன்றது அறிவுன்றாங்க இங்கே அதனால் அறிவு சார்ந்தது இந்த அறிவை வந்து வியாபகம் பண்ணுறது வியாபகம்னா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது போதிக்கிறது கற்பிக்கிறது இதெல்லாம் வியாபகம் சொல்லி சொல்லுவோம் அதனால் அவருக்கு வேத வியாசர்ன்னு சொல்லி பேர் இருந்தது அதை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு கீழே வரக்கூடியவர்கள் தான் நாம் யாரெல்லாம் கேள்விப்படுறோமோ பெரிய பெரிய மக ரிஷிகள் முனிகள் எல்லாம் அவங்களுக்கு அவரோட வகுப்பு அட்டன் பண்ணாமல் யாரும் வந்தது கிடையாது அப்போ அந்த அளவுக்கு அவர் இப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு பையன் இருக்கான் பையன சுகர்ன்னு சொல்லி ஆ ஒரு பையன் இருக்கார் என்றும் பதினாறு அவர் அவருக்கு என்ன ஆகாது வயசாகாது என்றும் பதினாறு மார்கண்டேயன் வேறு இது வேறு இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உள்ள ஒரு நாள் குளத்தங்கரை ஓரத்தில் நடந்து போகிறார் யார் சுகர் தெரியுமா கதை அந்த குளத்தங்கரையெல்லாம் நடந்து போகிறாங்க பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க அவரு போகிறதுக்கு பின்னாடி அவங்க அப்பா வராரு யார் வேதவியாசர் அவர் வர்றார் இவர் போகும் பொழுது அந்த பெண்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்க வாட்டுக்கு அவங்க இருக்காங்க இவர் நெருங்கின உடனே என்ன செய்றாங்க டக்குன்னு தங்களுடைய மேலாடைகளை என்ன செய்றாங்க சரி செய்து போர்த்தி அந்த மறைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்குறாங்க இப்போ ஒரு கடந்து போனவர் போயிட்டார் போயிட்டு என்ன செய்கிறாரு திரும்ப வர்றார் யாரு வேதவியா சார் சுகர் போயிட்டார் சுகருக்கு பின்னாடி இவர் வந்துட்டார் இவர் போயிட்டு திரும்ப வர்றார் வந்து கேட்குறாரு ஏம்மா நான் வயசானவன் ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு எனக்கு முன்னாடி போனது என் மகன் அவன் என்றைக்கும் பதினாறு அவன் வரும்போது நீங்கள் எதையுமே மறைக்கலை நான் வரும்போது நீங்கள் மறைச்சிட்டீங்களே வயசானவனை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் எதையுமே மறைக்கல உங்கள் பையன் போயிட்டார்ல ஆனால் வந்து எதுவுமே கேட்கலை நீ வந்து கேட்ட இல்லை அதனால தான் மறைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அவர் இப்படியே யோசிக்கிறார் ஏன் அவனுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷலு அவர் ஏன் அப்படி இதுக்கு விடை நாளைக்கு தெரியும் சொல்லி சொல்லியாச்சு யாரு அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு விடை நாளைக்கு தெரியும் உங்களுக்கு அப்படி சரி இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு தவக்குடியிலுக்கு வந்தாச்சு இப்போ சுகர் என்ன சொல்கிறாரு நான் நீ இங்கே இருக்க மாட்டேன் நான் வந்து இப்படியே தேசம் தேசமாக போய் ஊர் ஊராக போய் கிருஷ்ணரோட பெருமையை நான் சொல்ல போகிறேன் நான் நீங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி குடியில் விட்டு கிளம்பி போகிறார் பின்னாடியே இவர் என்ன செய்யறாரு இது இருந்தே காலம் இருக்குது நீ இப்பெல்லாம் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிவிட்டு பேரை சொல்லி கூப்பிட்றாரு சுகரு சுகருன்னு சொல்லி கூப்பிட்றாரு சுகர்பம்மா சுக்பெம்மான்னு கூப்பிட்றாரு போனால் அவர் திரும்பி பார்க்கல எதுவும் செய்யலை ஆனால் மாற என்ன ஆகுதுன்னா ஏன் எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி எதிரொலி குரல் கேட்குது நம்ம சுகரை தானே கூப்பிட்டோம் என்ன இத்தனை குரல் வந்து கேட்குதே நம்ம காதில் நமக்கு எதுவும் பிரம்மையும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறா சுகர் போகாத நீ நீ நின்ல நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லி இவர் தான் எல்லாேருக்கும் வாதியாராச்சில் அப்படின்னு சொல்லி அப்போவும் திரும்பவும் கேட்குது ஏன் எங்களை கூப்பிட்றீங்க எங்களை ஏன் கூப்பிட்றீங்கன்னு திரும்ப அந்த அசிரியர் அந்த குரல் கேட்டே இருக்கு ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லேருந்து அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்கோ பறவைகள்லேருந்து அத்தனை பேரும் இவரை பார்த்து ஏன் என்னை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அவரை கேட்கு அப்போ அவர் சொல்கிறார் நான் சுகர்னு சொல்லக்கூடிய என்னுடைய மகனை தான் நான் கூப்பிட்டேன் நான் உங்களை கூப்பிடவில்லை அப்படின்னு அப்போ அதுக்கெல்லாம் சொல்லிச்சிக்கலாம் நாங்கள் வேறு சுகர் வேறு கிடையாது சுகரும் நாங்களும் ஒன்று தான் அதனால் நீங்கள் அவரை அழைத்தாலும் நாங்கள் தான் குரல் கொடுப்போம் எங்களை அழைத்தால் அவர் குரல் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன இப்படி யோசித்தாராம் ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லி சரி மாற என்ன செய்கிறாரு ஒரு விலங்கை பார்த்து அதனோட பேரை சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்டக்கப்புறம் பிறவர் என்ன செய்கிறாரு திரும்பி என்னப்பா அழைத்தீர்கள்னு சொல்லி கேட்குறார் என்னடா அது நான் உங்களுக்கெல்லாம் வாத்தியாடுறா சொல்லி அவர் சொல்கிறார் சரி நீ போ இப்போ பிரச்சனை என்னென்னா நாளைக்கு விடை தெரியும் சொல்லி சொன்ன அங்கே தானே இருக்குது அதனால் மறுநாள் திரும்ப குளத்தங்கரைக்கு போயிருக்காரு பெண்கள்லாம் குளிச்சிகிட்டு இருந்திருக்காங்க வந்தவொடனே என்ன விடை தெரிந்ததா அப்படின்னு சொல்லி விடை தெரிஞ்சது அதில் ஒரு சின்ன குழப்பம் அப்படின்னு அது என்ன அது அப்படி அப்படின்னு சொல்லி எல்லா ஜீவன்களும் ஒன்றே என்று நீங்கள் எல்லோருக்கும் போதித்திருக்கிறீர்கள் எல்லாருக்கும் போதிச்சிருக்கீங்க நீங்கள் சொல்லிதான் எல்லா ஜீவன்களும் ஒன்றென்று நாங்கள் வேதத்தையும் அந்த ஞான இதையையும் படித்து வந்திருக்கிறோம் இதுதான் சத்தியம் இங்கே நல்லா கவனிக்கணும் சொன்னவருக்கே கிளாஸு நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் நல்லா கவனிக்கணும் அதெல்லாம் நாங்கள் உணர்ந்து வந்திருக்கோம் அந்த உங்களுடைய அந்த படிப்பின் முறையை வைத்து தான் சுகருனுடைய வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு எங்களுடைய வாழ்க்கை முறையும் கூட இருக்கு ஆதலால் இப்போ நீங்கள் கூப்பிடும் பொழுது தாவரங்கள் செடிகள் மரங்கள் முதல் கொண்டு சுகருக்காக குரல் கொடுத்தது நீங்கள் அவைகளை அழைக்கும் பொழுது சுகர் அவைகளுக்காக குரல் கொடுத்தார் இங்கு அவர் வரும் பொழுது நாங்கள் மேலாளையை மறைக்காமல் இருந்ததும் நீங்கள் வரும் பொழுது மறைத்ததனுடைய வித்தியாசம் என்னவென்றால் அவர் எங்களை பார்க்கும் பொழுது அவர் பெண்களாகவே மாறிவிடுகிறார் அவர் பெண்களாகவே மாறிவிடுகிறார் அதனால் அவருக்கு எங்களை பார்க்கும் பொழுது எந்த உணர்வும் வருவதில்லை அவர் பெண்ணாக மாறுவதனால் எங்களுக்கும் அவரை பார்த்து எந்த உணர்வும் வருவதில்லைன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார் யா சரி சரி நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு தெரியுமா நான் அடிக்கடி சொல்லுவேன் அறிந்து சொல்லாமல் தந்தையை அறிய முடியாதுன்னு சொல்லி அதை இங்கே பாடல்களில் சொல்லும் பொழுது மனோன்மணி அவள் தெரியப்படுத்தாமல் இந்த மாதவனை அறிய முடியாதுன்னு சொல்லி ஒரு தத்துவம் உண்டு இதை சாமி இங்கே எப்படி சொல்கிறாரு நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்னு சொல்லி சொல்கிறார் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல சொல்லி சொல்கிறார் இரண்டு நிலைகளும் உனக்குள் உண்டு ஆனால் நாம் அது மாதிரியான ஒரு காட்சியையோ எதையோ பார்க்கும் பொழுது நாம் பெண்ணாக மாறுகிறோமா என்பது தான் இங்கே பிரச்சனை நமக்கு அந்த உணர்வு வருகிறதா அப்படின்றது தான் பிரச்சனை ஒரு பெண் பிள்ளைகள் ஆண்களிடம் பழகும் பொழுது அவர்கள் அந்த ஆண் நிலையிலிருந்து பழகிறார்களா என்பது தான் பிரச்சனை அதை தான் சாமி என்ன செஞ்சார் ஏக சகோதரத்துவம் சொல்லி வச்சார் தாய் என்பவள் பெண்களை பொறுத்தளவு தாய் என்பவள் தாய் தான் ஒரு சகோதரி இருக்கிறாள் அவளும் தாயாக கூடிய வாய்ப்பு உண்டு நம்மை பெற்றவளும் தாய் அதன் பிறகு இந்த பெண் என்று சொல்லக்கூடிய எத்தனை உறவுகள் எடுத்தாலும் அவர்கள் முதல் நிலையில் இருப்பது தாயினுடைய ஸ்தானத்தில் தான் இருக்கிறார்கள் அதனால் நீ யாரை பார்த்தாலும் எப்படி பார்க்க வேண்டும் தாயாக தான் பார்க்க வேண்டும் அந்த தாயாக பார்க்கக்கூடிய பண்பும் எண்ணமும் உனக்கு எப்படி வரும் இப்போ அடுத்த கேள்வி அதுதான் எப்படி வரும் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் அப்படி பாத்துற முடியுமா அப்படி செஞ்சிட முடியுமானா உனக்கு எப்படி வரும் இப்படி வரும் டக்குன்னு சொல்லிட்டோம் இப்ப அவரு சுகருக்கு வந்துருச்சு இப்ப சாமி சொன்னதன் பிரகாரம் வேதவியாசரனுடைய இந்த கதையின் பிரகாரம் சகல ஜீவங்களும் ஒன்றென்று நினைக்கும் பொழுது

லெஜண்ட்டு அவருடைய கூற்றுகளை வைத்து தான் ஏகப்பட்ட ஞான நூல்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது ஏகப்பட்ட கதைகள் இப்போ சாமி கூட பகவதத்தை நமக்கு சொல்கிறாங்க இப்போ அவர் அவர் கிருஷ்ண பாரம்பரியத்தில் எடுத்து சொன்னது தான் பாகவதம் இப்போ அதிலருந்து தான் எடுத்து நமக்கு கருத்து சொல்கிறாங்க அப்போ வேதவியாசரை எழுதுறதுனால தான் பாகவதத்தில் சித்த வித்தை இருக்குன்றதே நம்மளால் சொல்ல முடியுது அவர் வந்து அந்த அதுதான் விஷயம் இங்க நுட்பம் என்னன்னா இவர் எல்லா ஜீவராசிகளும் ஒன்றென்று நினைத்தார் ஆனால் அங்க சுகர் தன்னுடைய மகன் என்கிற வேறுபாட்டை கொண்டு வந்த கொண்டு வந்தாருன்னா என்ன அப்படி வந்துடும் அதுவும் ஆ வந்துடும் இல்லையா ஆனால் இங்கே சாமி என்ன செஞ்சுட்டாரு தகப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் சகோதரர் தான் இல்லையா இங்கே மனைவியாகவே இருந்தாலும் சகோதரி தான் சொல்லி கொண்டு வந்துட்டார் அந்த வேற்றுமை வரக்கூடாது நீ நாலு சவத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் உனக்கு அந்த சிந்தனை வரணும் நீ அதை விட்டு வெளியில வந்துட்ட அப்படின்னா தாய் தாய் தான் அதை அதை பத்தின சிந்தனை உனக்கு வரவே கூடாது அப்படின்ட்டார் அதனால சவால் என்பது நாம இங்கே பயணிப்பது இப்ப அது கூட ஒரு கதையாக நமக்கு இப்போ நம்ம பேசுவதற்காக கூட அது நடந்திருக்கலாம் அது காலத்தினுடைய ஞானம் அதை அவர் அறிந்து கூட அதை செய்திருப்பார் நம்ம அது குறை சொல்றதுக்கு இல்ல எல்லாரும் அப்படி தானே நான் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக அவர்கள் அந்த சாமி எவ்வளோ நாடகமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகல அது மாதிரி அதை செஞ்சுருப்பாங்க இப்போ நமக்கு அந்த பக்குவமும் எண்ணமும் வருதான்றது ஏன்னா ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லையா ஏக சகோதரத்துவம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது பெண்ணுக்குரிய அத்தனை சாமி என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னது மாதிரி நான் சொன்னது மாதிரி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ உட்பட்டு இருக்காங்களோ பயிற்சி செய்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய சகல குணங்களும் வந்து சேரும் சொல்லி சொல்கிறார் சாமி என்னுடைய ஏன்றார் அங்கே மட்டும்தான் என்னுடைய சிவானந்தர் சொல்லும் பொழுது நான் சொன்னது மாதிரி எவனெல்லாம் இருக்கானோ சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சட்டத்திட்டத்திலருந்து இருந்து கொள்கையில இருந்து பண்புலேருந்து இருந்து என்னெல்லாம் மார்க்கத்துக்குள்ளே வச்சிருக்கோமோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க அப்படியெல்லாம் எவனொருவன் இருக்கிறானோ அவனுக்கு என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் வந்து சேரும்னு சொல்லி சொல்லிட்டார் இந்த அனைத்து குணங்களும் வந்து சேரும்ன்றதுல என்ன ஆகிடுச்சுன்னா நான் ஒரு பெண்ணை பார்த்தால் அவளுக்குரிய அனைத்து குணங்களும் எனக்கு வந்துடும் அப்போ தனிப்பட்ட ஆசை என்பது அவள் மீது எனக்கு வராது இல்லையா ஒரு பெண் ஆணை பார்த்தால் ஆணுக்குரிய அனைத்து குணங்களும் வரும்பொழுது தனிப்பட்ட ஆசை என்பது வராது அதுதான் ஏக சகோதரத்துவம் ஏக சகோதர சொல்லக்கூடியது அந்த அடிப்படையில் நாம் அதை கவனிக்கணும் அப்படின்னு அப்போ அது வரணும்னா என்ன அப்படின்னா இப்போ என் மகனே சுகர் நில்லுடா என்ற அந்த கான்செப்டு வர வரக்கூடாது அந்த இடத்துல அவர் அப்படி தான் கூப்பிட்டு ஆகணும் வேற என்ன செய்கிறது அவர் தான் பேர் வச்சார் இல்லையா இப்போ அப்படி தான் கூப்பிட்டு ஆகணும் ஆனால் வார்த்தையாக அப்படி இருக்கலாம் நடைமுறையாக அப்படி இருக்கக்கூடாது என்பது தான் இது அவர் தான் வேதவியாசர் தான் இந்த கிளாஸ் என்ன செய்கிறாரு எடுக்கிறார் எதுக்காக உலகத்துக்காக இனி பின்னாடி வருபவர்கள் இதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறனும் வாழ்ந்து தெரிஞ்சுக்கிறணும்ன்றதுக்காக அதை சாமி என்ன செஞ்சுட்டார் நமக்கு வாழ்வியல் முறையில் மார்க்க முறையில் ஆமாம் தெளிவாக கொடுத்துட்டார் ஏக சகோதரத்துவமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்லி சொன்னார் அந்த தத்துவம் அங்கே இருக்குது இங்கே நடைமுறையில் இருக்குது இங்கே சித்த வித்தையில் இந்த மார்க்கத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எல்லா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நூல்களில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் தத்துவமாக இருக்குது இங்கே மட்டும் எல்லாம் நடைமுறையில் இருக்குது அதுதான் இதனுடைய ஸ்பெஷல் அதுதான் அதனால் இதை நம்ம என்ன செய்யணும் நுட்பமா கேட்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த ஏக சகோதரத்துவம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்கே ஆ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ எங்கேயாவது ஸ்லிப் ஆயிடும் எங்கேயாவது அது நகர்ந்து போயிடுது அப்படின்னா அந்த சுகர் இப்போ சுகருக்கு அது வருதுன்னா தகப்பந்தானே சொன்னது அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா ஆ ஆ சுகர்பிரமான்னு கூப்பிட்டோன்னே ஒரு மரம் என்னை கூப்பிட்டேன்னு கேட்குது இல்லையா ஒரு மான் வந்து என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குது ஆனால் அவரும் கேட்கல ஒரு மானை வந்து மான் இங்கே வானுனா சுகர் என்னை கூப்பிட்டீங்களாப்பான்னு கேட்குறாரு இல்லையா அப்போ அளவுக்கு அதை சிந்திக்க வைக்கிது யோசிக்க வைக்கிது இல்லையா ஆய் இருக்கிறது அதனால் நாம் அதன் அடிப்படையில் அந்த சம்பவம் இங்கேயும் நடக்கும் இங்கேயும் நடக்கும் இங்க எப்படி நடக்குதுன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிடுறோம் ஒரு பேஜுக்கு இப்போ சுப்பிரமணியம் கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க பத்து தடவை கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து தடவை கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டார் தான் என்ன சொல்றேன்னா தன்மாயைக்குள் மூழ்கி போய் இருப்பதுன்னு சொல்லி சொல்றார் சாமி அவர் வெளியிலலாம் பேசிட்டு இருக்காரு அப்போ நான் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்குது இல்லை அப்படிங்கு சுப்பிரமணியம் வார் எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்காரு நீங்கள் சொல்றீங்கல்ல அப்போ அவருடைய காதுக்கு அவருடைய பேர் போய் சேருது பட் ஆனால் மனம் என்ன ஆயிடுச்சு தன்மாயைக்குள் ஆட்பட்டு உள்ளே இருக்குது அதை தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா தட்டி எழுப்பி வருவது ஜாக்கிரதைக்கு கொண்டு வருவதுன்னு சொல்கிறாரு அந்த ஜாக்கிரதைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ சுப்பிரமணிய கூப்பிட்டா கூட நீங்கள் வந்து என்னங்க ஏன் சொல்லுங்க என்னங்க ஏன் சொல்லுங்கயான்னு போய்ங்க ஏன் சுப்பிரமணிய கேட்டீங்கன்னா கேட்க மாட்டீங்க ஐயா ஐயா சொல்லுங்க என்ன என்ன அப்படின்பீங்க என்ன அர்த்தம்னா அவட்ட சொல்கிறத என்னட்ட சொன்னாலும் செய்ய போகிறேன் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் இந்த சம்பவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா அதனால் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் ஏக சகோதரத்துவன்றது வேதவியாசரின் கூற்று பிரகாரம் இருந்தால் கூட சாமியினுடைய கூற்று பிரகாரம் ஒருவர் வந்து ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல பெண்ணுக்கும் அதே தான் ஆணுக்கும் அதே தான் நமக்கு அந்த சிந்தனை வரும்போது மாத்திரம்தான் நம்ம அதில் தப்பிக்க முடியும் சரி நமஸ்காரம் சரி